ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. பாருங்க, ரொம்பவே வந்து டேஸ்டியான பசங்களுக்கு பிடிச்ச கேரமல் புட்டிங் தாங்க வந்து செய்ய போகிறோம். இது பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்பவே வந்து டெம்டேஷனாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைல் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். நானே ஒரு கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த கப்பால் வந்து சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் வந்து கால் கப்பு வந்து நீங்கள் தண்ணி இதில் வந்து சேர்த்துங்க. அதிகமாகவும் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது கேராமல் செய்யக்குள்ள. இதுக்கு நல்லா வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிட்டியே இருந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சு வந்து செய்யுங்க. பாருங்கள், நம்ம வந்து போட்ட சர்க்கரை வந்து மறுபடியும் அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி சர்க்கரை ஃபோமுக்கே வருங்க. அப்புறமா தாங்க அது வந்து உங்களுக்கு கேராமல் மாதிரி வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரும். பார்க்க முடியுது, இப்போ நம்ம போட்ட சர்க்கரை வந்து மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து சர்க்கரை மாதிரியே வந்துச்சு பாருங்கள். திருப்பி இப்போ இதுக்கு வந்து நம்ம கைவிடாமல் செஞ்சுட்டே இருக்கக்குள்ளே அந்த கேராமல் மாதிரி உங்களுக்கு மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வருங்க. ரொம்ப வந்து டார்க் ப்ரௌனாக வந்து செஞ்சிடாதீங்க, தீஞ்ச வாசனை வந்துடும், நல்லா இருக்காது. பார்க்கறதுக்கு நல்லா ப்ரௌனாகவும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாகிடும். குயிக்காக வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நான் கப்பில் வந்து போட்டுக்கிட்டேங்க. இதில் வந்து நான் எண்ணெய் வந்து தடவிட்டேன். கீழே ஒரு ரெண்டு முட்டை வந்து எடுத்துருந்தேங்க. இதுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 மில் இருக்குங்க. மில்க்குக்கு எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது கூடயே வந்து ஒரு 3/4 டீஸ்பூனு வெனிலா எசன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது வந்து அரைச்ச சர்க்கரைங்க, பவுடராக அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டை பால் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண இல்லைங்களா, இதுக்கு வந்து நல்லா வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டக்குள்ளே உங்களுக்கு கடைசியாக அதில் எதுனா இருந்துச்சுன்னா அப்படியே நின்றுடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கப்பில் கேரமில் போட்டு அதில் வந்து அந்த பாலுக்கு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோயில் எடுத்து நல்லாவே வந்து மேலே வந்து மூடிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா போட்டு ஒரு வளையம் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேரமலுக்கும் அதில் வச்சாச்சு. ஒரு மூடிக்கு நம்ம வந்து மூடிடலாம். இதில் வந்து ஒரு ஹோல் இருக்கிறதால நான் வந்து ஒரு லவங் வச்சு அதில் மூடிட்டேன். பாருங்கள், நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இதுக்கு நல்லா வந்து வேக வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து பார்க்கக்குள்ள அதில் ஒட்டலை அப்படின்னாக்குள்ள நல்லா வெந்துச்சுன்ட்டு புரிஞ்சிக்க முடியும். அதில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அதுக்கு வேக வைக்க முடியும். பாருங்கள், நான் எடுத்து இதுக்கு வந்து நல்லா ஆற வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து டேன் பண்ணிக்கலாம். டேன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து அதுக்கு நம்ம வந்து சைடில் எடுத்து விட்டு டேன் பண்ணக்குள்ள நல்லா உங்களுக்கு வந்து விழுந்துடுங்க. பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரமல் ஜூஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வந்து அந்த சர்க்கரை யூஸ் பண்ணதால் எக்ஸ்ட்ரா அந்த ஜூஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செரி வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஆப்ஷன் தாங்க, இதை வைக்கணுன்ட்டு இல்லை. இருந்துச்சுன்னா டெக்கரேஷனுக்காக வைக்க முடியுங்க. இந்த மாதிரி இந்த புட்டிங்க்கு நம்ம வந்து இந்த ஜூஸோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இந்த புட்டிங் வந்து ரெடியாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்கள் ரொம்ப வந்து விருப்பப்படுவாங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து பசங்களுக்கு செஞ்சு தாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு மாந்துடுவாங்க. நீங்கள் செய்கிற ஃபுட்டு வீட்லேயே ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காத ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.